Welcome back to our channel, Coimbatore Lifestyle. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது சுடுதண்ணிலேயே இருக்கட்டும். அப்போ தான் இதில் இருக்கிற சின்ன சின்ன புழு அதெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு தட்டு வச்சு ஒரு 4 மினிட்ஸ்க்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையானது வதக்கிடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பும் 1/2 ஸ்பூன் குருமிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஜாரில் ஒரு 1 ஸ்பூன் போல் தேங்காயும் ஒரு 6 லிருந்து ஒரு 8 பீஸ் முந்திரியும், முந்திரி வந்துட்டு நான் பாலில் ஊற வச்சுருக்கேன், இது ஒரு 10 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வந்துட்டு இந்த தேங்காய் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே கொஞ்சம் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்துட்டு ஆயிலில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி கிரேவி பண்ணுறதை விட இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியை அளவாக ஊற்றிட்டு 1 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், ஏன்னா காலிஃப்ளவர் நமக்கு இன்னும் வேகலை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் எடுத்துட்டு நம்ம தேங்காய்
முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இந்த காலிஃப்ளவர் இந்த டைப்பில் செஞ்சு சாப்பிடும்போது. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் ஒரு கலக்கலான காலிஃப்ளவர் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.